फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா fish batter recipe எப்படி செய்யறதா பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல இப்போதான் புதுசா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம் ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா fish batter அதுக்கு தேவையான பொருட்கள் fish நல்ல மசாலா போட்டு நல்ல பிரட்டி வெச்சிடுங்க உப்பு போட்டு மசாலா பொடி போட்டு பிரட்டி வெச்சிடணும் ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவு சின்ன வெங்காயம் முட்டை கோஸ் தேவையான அளவு நறுக்கி எடுத்துக்கலாம் கேரட் துருவி வெச்சிடுங்க கறிவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி இலை புதினா இலை இருந்தா அதவும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூடு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு முட்டை salt தேவையான அளவு கோதுமை மாவு இல்லனா அரிசி மாவு மைதா மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம fish வடை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் இப்போ நம்ம gas on பண்ணிக்கலாம் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு oil ஆட் பண்ணிக்கலாம் फिश वड़ा फिश नालं परवाला इतना कूड़ा अलग फिश आड पड़ा वो मिगू मंज तूल उप ना मिक्स पड़ी वजह इत आयिल ना हीटान पैटा फ्राई पड़ी एल फिश वड़ा फिश वो वेग वे आड पड़ी आना वो ना फ्राई पड़ी तयपे இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயாச்சு இதல வந்து ஒவ்வொரு ஃபிஷா போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிஷ் லைட்டா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம গ্যাস ஆஃப் பண்ணிட்டு இத வேற பவுல்ல மாத்திக்கலாம் பாருங்க வேற பவுல்ல மாத்தியாச்சு இப்போ இத ஆறன பிறகு நம்ம அத முள்ள எடுத்துட்டு உதுத்து எடுத்துறலாம் இப்போ நம்ம இத உதுத்து எடுத்துக்கலாம் मुल तनिया एड़ा चूडा पांग फिश ना उतरता इतकूट वजिटबल आड पड़ा पड़सा नरक वंगयम आड पड़ा वंगयम आड पड़ा मुटकोस आड पड़े कुछ तुरी वैरट को आड पड़ा करवेपिल आड पड़े கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் புதினா இருந்தா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இதல பொட்டட்டோ இருந்தா அதுவும் வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ அத ஆட் பண்ணல இந்த இஞ்சி பூட நச்சி போட்டுக்கலாம் பேஸ்டா கூட அரைச்சு போட்டுக்கலாம் நான் நச்சி போட்டுக்கிறேன் 1 2 ட்டு நச்சி போட்டுக்கலாம் இது கூட தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம் और मुट उड़ ऊतिकल और स्पून मलिकोड़ आड पड़ा पचमिंदा अड पड़ी के नम्बर कार वल पड़ी मिगल पड़ी आड पड़े कुछ मंजल तूल आड पड़ा कुछ जीरक तूल आड पड़ा ना जीरक आड पड़े गरम मसाल तूल आड पड़ा इत ना मिक्स पड़ा इैस आन ना चूडा इत ना मिक्स पड़ मिक्स पड़े कुछ आड पड़ा इंज गोधा मैदा अरसि आड पड़ा कुछ बैंडिंग एजेंटा कुछ आड पड़ा वड़ मारी तटी पड़क ईसिया आड पड़ा इम गैस ऑन पड़ा मीन एन परीची एल नम्बर वो फिश वड़ तटी पटकल इयिल ना हीट आगो हीटा पटी पटकल इयिल ना हीट आया नम वड़ फिश वड़ तटी पटकल
வடை நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஃப்ளேவரா இருக்கும். அந்த வடை வந்து உடையாம வரும், ஷேப்பா வரும். பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வடையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற பவுல்ல மாத்திக்கலாம். எண்ணெய் நல்லா வடியட்டும். வடிஞ்ச பிறகு பவுல்ல மாத்திக்கலாம். இனி அடுத்த ரவுண்ட் ஃபிஷ் வடை தட்டி போட்டுக்கலாம். வடை நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இனி அடிப்பாக நல்லா வேகட்டும். ஃபிஷ் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வேற பவுல்ல மாத்திக்கலாம். எண்ணெய் நல்லா வடியட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் வடை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம காஃபி கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் நல்ல ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.